அன்ப நண்பர்களே, ஆர்எஸ் வாய்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு பெருமகிழ்ச்சி. உலகத்தை வெல்வது நட்புதான். அந்த நட்பு உணர்வால் ஒன்றுபடுகின்ற நண்பர்கள் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே வருகிற சிறப்புகளை எல்லாம் நான் பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போனால், புலம்பெயர்ந்து போன நண்பர்கள் அங்கே நட்பு வட்டாரத்திற்குள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், அவங்களுக்கு ஜீவனே அந்த நட்பு தான். ஏன்னா பல ஊர்களில் இருந்து பல நாடுகளுக்கு புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். இங்கே உறவுகளுக்கு மத்தியிலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் அங்கே நண்பர்களுக்கு மத்தியிலே மலர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள். அதனால்தான் அங்கங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் அமைப்புகள், சங்கங்கள், மன்றங்கள் இதெல்லாம் வச்சு அந்த நட்பை வளர்த்து கொள்ளுகிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர உதவியை செயல்படுத்துகிறார்கள். அதாங்க நட்புக்கு அடையாளம். இன்னும் சொல்ல போனால், திருவள்ளுவர் நட்பை பற்றி 5 அதிகாரங்கள் பாடியிருக்கிறார். அவர் தொடாத துறையே கிடையாது. பழமை, நட்பு, தீநட்பு, கூடா நட்பு, நட்பு ஆராய்தல், அப்படியே அந்த நட்பினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துவார். ஒரு நட்புனா எப்படி இருக்கணும், அதாவது வேட்டி அவிழ்ந்தால் நம்ம அறியாமல் கைகள் போய் அதை பிடிச்சு கட்டுகிற மாதிரி கேட்காமலேயே வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு உரிமையுடைய உணர்வை தான் நட்புன்னு அங்கீகரிக்கிறார் திருவள்ளுவர். உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. நட்புக்கு நிகரானது என்னையா இருக்கு சொல்லுங்க. ஜாதியால் மதங்களால் பிரிந்து கிடக்கிறவர்கள் எல்லாம் நட்பு என்ற வட்டாரத்திற்குள் மனிதன் என்கின்ற மானுடத்துக்கு பெருமை சேர்க்கிற செயல்களிலே தங்களை கரைத்துக் கொள்ளுகிறார்கள். அதான உண்மை. இன்னும் சொல்ல போனால், நட்பை பத்தி இலக்கியங்கள் நிறைய சொல்லுது. கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு, கர்ணன் துரியோதனனுடைய நட்பு, அவ்வை அதியமானினுடைய நட்பு, எல்லாமே அது இலக்கியம் இருந்து இதயபூர்வமாக பழகுகிற நட்பை பற்றி உலகத்திலேயே எல்லா மதங்களிலும் வலியுறுத்துகிற ஒரு அருமை. அதனால்தான் ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் பால் காய்ச்சறோம் இல்லைங்களா, அப்படி பால் காய்ச்சும் போது என்ன பண்ணும், பால் பொங்கும். நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு முத முத ஒரு பாத்திரத்தை, புது பாத்திரத்தை வச்சு பாலை ஊற்றி பொங்குறத நம்ம பார்த்துருப்போம். அப்படி பால் பொங்குற போது என்ன பண்ணுவாங்களாம், கையில் கொஞ்சம் தண்ணீரை எடுத்து அப்படி மேலே பொங்குறதுக்கு மேலே தெளிப்பாங்க. அது அப்படியே அடங்கி போகுது, அடங்கி போகுது. இப்போது இதிலிருந்து ஒரு கருத்து, தாய்மார்கள் வாயிலாக வந்த ஒரு அருமையான செய்தியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஏன் அது அடங்கி போச்சு தெரியுமா? பாலுக்கும் தண்ணீருக்கும் நட்பு அதிகம். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேயே கணக்கு அப்படி தானே கேட்குறோம், 1 லிட்டர் பால், 6 லிட்டர் தண்ணி கலந்து ஆக மொத்தம் எவ்வளோன்னு கேட்குறோம் இல்லையா? அப்போது அந்த பாலுக்கு நட்பு, தண்ணீருக்கும் நட்பு இந்த பால் பாத்திரத்துக்கு கீழே இருந்து இந்த நெருப்பு சூடுபடுவதனால பாலோடு கலந்திருக்கிற தண்ணீர் முதலில் ஆவியாகி வெளியேறி விடுகிறது. என் நண்பனை பிரித்து விட்டாயே பாவி என்று நெருப்பின் மீது கோபப்பட்டுதான் இந்த பால் உணர்வுபூர்வமாக பொங்குகிறது. இந்த அம்மா தண்ணி தெளிச்சது உடனே அதை அடங்கிட்டு தான். ஏன்னா பிரிந்து போன என் நண்பன் மீண்டும் சேர்ந்து விட்டான், உன் மீது கோபிப்பதில் என்ன பலனும் இல்லை என்று தன் கோபத்தை அடக்கி கொண்டது என்று அந்த நட்புக்கு உதாரணமாக இதை சொன்ன செய்தியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த. நட்புன்னா அப்படி இருக்கும். உலகத்திலேயே நாம கர்ணனை பார்த்தது கிடையாது, துரியோதனனு பார்த்தது கிடையாது. அது ஒரு ஞாபகம் வச்சுங்க. துரியோதனன் எல்லாருமே கெட்டவன் சொல்லுவாங்க, ஆனால் நட்பு என்ற வகையில் அவனுக்கு நிகரானவன் உலகத்திலே இல்லை என்ற அளவுக்கு ஒரு உயர்வை பெற்றிருக்கிறான்னா, ஒரு கெட்டவன் என்று சொல்லப்பட்ட ஒரு பாத்திரத்தை கூட நல்லவன் என்று தீர்மானிக்கிற சிறப்பு அந்த பழகிற நட்பு வெளிப்படுத்துது. அதனால தானே கர்ணனும் துரியோதனனுடைய மனைவி பானுமதியும் ஒரு அறைக்குள்ளே உட்கார்ந்து சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருக்கிற போது, அப்போ
வாசல் பார்வையா பார்வ வாசல் பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறார் பானுமதி. சுவற்றின் உள்பக்கமாக பார்த்து உட்கார்ந்து இருக்கிறார் கர்ணன். ரெண்டு பேரும் அந்த சொக்கட்டன் ஆடிக்கிட்டு இருக்கிற போது ஆட்டத்தின் இடையிலே அந்த அம்மா எழுந்து அங்க, ஏன்னா அப்ப துரியோதனன் வருகிறார். ஒரு மகாராஜாவை பார்த்து எழுந்திருப்பது மரியாதை என்பதனால் அந்த அம்மா எழுந்திருக்கிற போது ஆட்டத்தில் எங்கே தோற்றுவிடப் போகிறோமோ என்று அஞ்சிதான் பானுமதி எழுந்திருக்கிறார் என்று கருதி ஆட்டத்தில் மூழ்கிவிட்ட கர்ணன் அவசரப்பட்டு இடையிலே கை வைத்து மேகலையில் கை வைத்து விட்டான். அந்த இடையில இருந்த மேகலையில் கைப்பட்டதனால் அதில் கோர்த்து வைக்கப்பட்டிருந்த முத்துக்கள் எல்லாம் சிதறி கீழே விழுந்து உருண்டு ஓடுகிறது. அப்படி உருண்டு ஓடுகிற முத்துக்கள் எல்லாம் உள்ளே கால் வைத்த துரியோதனுடைய காலை தொடுகிறது. அப்பொழுது திரும்பி பார்க்கிறான் கர்ணன், அதிர்ச்சி அடைகிறான். ஆனால் அடுத்த கட்டமே ஆச்சரியம் நிகழ்கிறது. இதை எடுக்கவா கோர்த்து கொடுக்கவா என்று கேட்டான் துரியோதனன். காரணம் என்ன? சின்ன சின்ன முத்துக்களை சேர்ப்பதும் கடினம், அந்த சின்ன துவாரத்திற்குள் பொறுமையாக நூலை விட்டு கோர்ப்பதும் கடினம். ஆனால் கடினமான ஒன்றை கூட நான் நிதானமாக செய்ய முடியும், என் மனம் எந்த வகையிலும் இதனால் வருத்தப்படவில்லை, நிதானம் இழக்கவில்லை என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே அந்த இரண்டு சொற்களை அங்கே வில்லிபுத்தூரார் பயன்படுத்தார், எடுக்கவோ கோர்க்கவோ என்று. இதுதாங்க நட்பினுடைய அடையாளம், நட்பினுடைய சிறப்பு. இதுதான் நட்புக்கு பெருமை. நட்புன்னா அப்படி இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் எல்லாரும் சொல்லுவாங்க, கடவுள் பார்த்து ஒருத்தனுக்கு துன்பமும் வந்துட்டா கடவுள் பார்த்து பாடுறா, கடவுள் பார்த்து பாடுறா. ஆனா நண்பன் அப்படி சொல்ல மாட்டான், நான் இருக்கிறேன் கவலைப்படாது, நான் இருக்கிறேன் கவலைப்படாது. ஒரு போட்டோ ஆல்பத்துல கூட நம்ம யாரங்க தேடுவோம், நட்பை தான் தேடுவோம். ஒரு போட்டோவிலையும் இருக்க மாட்டான், உறவுகள் எல்லாம் போட்டோவுக்கு போஸ் கொடுக்கும், ஆனா இவன் ஒருத்தன்தான் அங்க இருக்க மாட்டான். அது மட்டும் இல்ல, நினைச்சு பாருங்க, நேரடியாக போய் உறவுகளுக்கெல்லாம் ஒரு இன்விடேஷனை வைத்து மரியாதை செஞ்சாதான் அவன் வருவான் கல்யாணத்துக்கு. ஆனா இன்டிமேஷன் கொடுத்தாலே ஓடி வந்து நின்று உதவிக்கரத்தை செயல்படுத்துகிறவன் தான் நண்பன். அவன் பணக்காரனா ஏழையா என்பதே அங்க இல்லை. உலகத்தையே வெல்லுகிற ஆற்றல் பெற்றது இந்த நட்பு. அதனால அந்த நட்பு அப்படி அமைஞ்சிடுதுன்னு வச்சுங்களேன், நமக்கு வாழ்க்கையில ஒருவருக்கு இருக்கிற திறமைய சாதனைய ஊக்கப்படுத்துகிற ஒரு நண்பன் கிடைத்து விட்டால் வேற எதுவுமே அவனுக்கு தேவையில்லை, எளிமையாக வெற்றி பாதைக்கு வந்துடுவான். நண்பர்களாலே வாழ்ந்தவர்கள் தான் அதிகம் உண்டு, தோற்றவர்கள் அதிகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறப்பை தருவது இந்த நட்பு, சிந்திச்சு பார்க்கணும். அதனால நட்பு என்பது பழகுவதற்கு மட்டுமல்ல, நட்பு என்பது ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுப்பது என்பது மட்டுமல்ல, நட்பு என்பது ஒருவருக்கு ஒருவர் பாதுகாத்துக் கொள்வது. இன்னும் சொல்ல போனால் நண்பனுக்கு ஒரு துன்பம் வந்தால் தோள் கொடுத்து உதவுகிறவன் தான். இன்னும் நான் இப்படி ஒரு நடையில சொன்னா சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். சிறகடித்தால் பறப்பது மட்டுமல்ல நட்பு, சிலுவை கிடைத்தாலும் சுமப்பதுதான் நட்பு என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால நல்ல நண்பர்களோடு சூழ்ந்திருக்கிறீங்க, ஒருவருக்கு ஒருவர் வெளிப்படையாக பழகி எப்படி முன்னேறலாம் என்ற சிந்தனையை முன்னிறுத்தி பாருங்கள். ஒன்று நட்புக்குள்ளே பலம் சேரும், வளம் சேரும். அன்னைக்கு ஒரு நண்பன் நண்பங்கிட்ட பார்த்து சொல்றான், நண்பா கல்யாணம்டா, அவசியம் வந்துரு, அவசியம் வந்துடுறா, உன்னதான் நான் எதிர்பார்ப்பேன், இன்விடேஷனை வாங்கினே சொன்னான் நண்பன். என்னடா அப்படி சொல்ற, என்னை பத்தி நண்பனுக்கு ஒரு துன்பம்னா நான் எங்கிருந்தாலும் வந்துடும்டா, கவலையே படாதடாமா. இப்படிப்பட்ட உள்ளூர் கேலியும் கிண்டலும் நிறைந்ததாக கூட நட்பு இருந்தாலும் ஆழ் மனதில் அன்பு ஒன்றை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த நட்பு உருவாகிறது. அந்த நட்பு ஏணியாக மாறி ஒருவருக்கு ஒருவர் உயர்த்தி கொள்வதற்கும் பிற்காலத்தில் மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒன்றாக அமைந்திருக்கிறது என்றால் அன்பு சார்ந்த நண்பர்களே, நட்பை போற்றுங்கள், நட்பினால் உயருங்கள். நட்பு சிகரத்தை தொடுகிற சிறகை எளிமையாக அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்தது. நன்றி, வணக்கம்.